ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தியாஸ் குக்கிங் வ்ளாக். இன்றைக்கி நம்ம தியாஸ் குக்கிங் வ்ளாகில் காலிஃப்ளவரை வச்சு ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய காலிஃப்ளவர் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு மீடியம் சைஸ் காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன். இது சரியாக 500 கிராம் அளவு இருக்குது. இந்த காலிஃப்ளவரை மீடியம் சைஸ் துண்டுகளாக கட் பண்ணி வச்சுருக்கேன். வெந்து வரும்போது கரெக்டான அளவில் இருக்கும். காலிஃப்ளவர் பார்க்குறதுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருந்தாலும் கண்ணுக்கு தெரியாத புழுக்கள் இருக்கும். அதனால் நல்ல கொதிக்கிற தண்ணீரில் 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. கல்லுப்பு இல்லைன்னா தூள் உப்பு சேர்த்து இந்த காலிஃப்ளவர் துண்டுகளை 5 நிமிஷம் ஊற விடுங்க. இப்போ சரியாக 5 நிமிஷம் ஆயிருக்கு. தண்ணி இல்லாமல் வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ இது அப்படியே இருக்கட்டும். காலிஃப்ளவர் பொரியல் செய்ய ஆரம்பிக்கலாம். மிதமான தீயில் பேன் சூடானதும் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு பொரிஞ்சதும் கொஞ்சம் போல கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க. கூடவே 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. வெங்காயம் சீக்கிரமாக வெந்து நிறமாறி வரத்துக்கு 2 சிட்டிகை அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போது கண்ணாடி பதத்துக்கு அடுத்த பதம் தான் லைட் கோல்டன் ப்ரௌன், பொன்னிறமாகற ஸ்டேஜ் வந்தால் போதும். இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கி வந்ததும் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இந்த இஞ்சி பூண்டு விழுதில் இருக்கிற பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்க விடுங்க. அடுத்ததாக வடிகட்டி எடுத்து வச்சுருக்க காலிஃப்ளவரை இப்போ சேர்த்துக்கலாம். காலிஃப்ளவரை சேர்த்ததும் நல்லா கலந்து விடுங்க. ஓரளவுக்கு காலிஃப்ளவர் வெந்ததும் மசாலா பவுடர் சேர்த்துக்கலாம். அப்போ தான் மசாலாலாம் காலிஃப்ளவரோட ஒன்று சேர்ந்து வரும். இப்போ மிதமான தீயிலிருந்து குறைவான தீக்கு மாற்றிக்கோங்க. பேனை மூடி 5 நிமிஷம் குறைவான தீயில் அப்படியே வேக விடலாம். இப்போ சரியாக 5 நிமிஷம் ஆயிருக்கு. காலிஃப்ளவர்லாம் ஓரளவுக்கு வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் மசாலா பவுடர் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே கொதிக்கிற தண்ணியில் மஞ்சள் தூள் கல்லுப்பு சேர்த்து 5 நிமிஷம் ஊற விட்டோம். அதனால் இப்போ மசாலா பவுடர் சேர்க்கும் போது மஞ்சள் தூள் குறைவாக சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூனுக்கும் குறைவாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் அளவு சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 2 டேபிள்ஸ்பூன் தயிர். இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. ஃப்ரெஷ்ஷான தயிராக இருந்தால் 2 டேபிள்ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. புளிச்ச தயிராக இருந்தால் 1 டேபிள்ஸ்பூன் அளவு சேர்த்தா போதும். ஆரம்பத்தில் வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்காக 2 சிட்டிகை அளவு உப்பு சேர்த்துக்கிட்டு இப்போ இந்த பொரியலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே 1/4 கப் அளவு தண்ணீர் சேர்த்துக்கோங்க. ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்த்துக்க வேண்டாம். காலிஃப்ளவர் சீக்கிரமாகவே வெந்துடும். அதனால் குறைவாக சேர்த்துக்கோங்க. இந்த மசாலா காலிஃப்ளவரோட ஒன்று சேர்ந்து வரணும். அதுக்காக தான் தேவையான அளவுக்கு தண்ணீரை சேர்த்துக்கிட்டோம். இந்த ஸ்டேஜில் பேனை மூடி 10 நிமிஷம் குறைவான தீயில் வேக விடுங்க. இப்போ சரியாக 10 நிமிஷம் ஆயிருக்கு. பாருங்கள், காலிஃப்ளவர் துண்டுகள் எல்லாம் நல்லா வெந்துருச்சு. குறைவான தீயில் வச்சு வேக விடும்போது காலிஃப்ளவர் துண்டுகள் எல்லாம் ஒரே மாதிரி வெந்து வரும். அப்படி இல்லாமல் அதிக தீயிலையோ மிதமான தீயிலையோ வைக்கும்போது 1-2 வெந்து வேகாமலும் இருக்கும். அதனால் குறைவான தீயில் வச்சுக்கோங்க. அடுத்ததாக 1/2 டீஸ்பூன் அளவு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன்லேருந்து 1/2 டீஸ்பூன் அளவு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்திற்கேற்ப நீங்கள் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே கொத்தமல்லி இலைகள் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், காலிஃப்ளவர் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இந்த காலிஃப்ளவர் பொரியல் எல்லா வகையான சாதத்துக்கும் சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்கும். ஒருவேளை நீங்கள் அசைவம் சாப்பிட்றவங்களாக இருந்து அசைவம் சாப்பிடக்கூடாத நாட்களில் மட்டன் சிக்கனுக்காக ஏங்குறீங்கன்னா இந்த மாதிரி காலிஃப்ளவர் பொரியல் செஞ்சு பாருங்கள். அதுக்கப்புறம் மட்டன் சிக்கனோட நினைப்பே வராது. அந்த அளவுக்கு பிரமாதமாக இருக்கும். அருமையான காலிஃப்ளவர் பொரியலை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம தியாஸ் குக்கிங் வ்ளாகுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் இன்னொரு புது ரெசிபியோடு உங்களை எல்லோரையும் மீட் பண்ணுறது வரைக்கும் பாய்.